விவசாயிகள் மத்திய அரசோட விவசாய காப்பீட்டு திட்டங்கள்ல அதிக ஆர்வம் காட்டிட்டு வரதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு விவசாயிகளோட நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. சரியான நேரத்துல அணைகள்ல இருந்து நீர் திறக்கப்பட்டதுனால டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாய நிலங்கள்ல நெல் உற்பத்தி பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி தமிழக விவசாயிகள் பிரதான் மந்திரி பாசல் பீமா யோஜனா, அதாவது BMFBY அப்படின்ற காப்பீடு திட்டத்துல அதிக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இந்த காப்பீடு திட்டத்துல இதுவரைக்கும் 45% விவசாயிகள் இணைஞ்சிருக்காங்க. நடந்துட்டு வர காரிஃப் பருவத்துல YOY திட்டத்தின் கீழ் சேர்ற விவசாயிகளோட எண்ணிக்கையில 34% பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு மாநிலம் முழுக்க 274,177 பேர் இந்த காப்பீடு திட்டத்துல இணைஞ்சிருந்த நிலையில இந்த ஆண்டு இதன் எண்ணிக்கை 311,486 அதிகரிச்சிருக்கு. ஆகஸ்ட் 15 வரை 366,227 விவசாயிகளால 453,198 ஏக்கர் நிலங்கள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த காப்பீடு திட்டங்கள் மாநிலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியான மழை மற்றும் வெள்ளம் குறித்த பயத்தை போக்குற வகையில அமைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டு விவசாயிகள் காப்பீடு இழப்பீடு சரியான நேரத்துல பெற்றது மக்களிடையே நம்பிக்கையை மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு விவசாய செயலாளர் கஹாந்தீப் சிங் பேடி தெரிவிச்சிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகள்ல 49,00,000 விவசாயிகளுக்கு 8,855 ரூபாய் உரிமை கோரப்பட்டிருக்கு அப்படின்னு பேடி சொல்லியிருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்துல 110,245 விவசாயிகள் பதிவாகியிருக்காங்க. 62,840 விவசாயிகளோட நாமக்கல் மாவட்டம் பதிவாகியிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல 43,300 விவசாயிகள் இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்காங்க. ராமநாதபுரத்துல எந்த விவசாயியும் காப்பீடு எடுக்கல. மேலும் 21 பேர் பெரம்பலூர் மாவட்டத்திலயும் 51 பேர் சிவகங்கை மாவட்டத்திலயும் பதிவு செஞ்சிருக்காங்க. விவசாயிகள் செலுத்துற பிரீமியம் பயர் டாக்ரஃப் மற்றும் பருவத்தில இருந்து பருவத்துக்கு மாறுபடும். காரிஃப் பருவத்துல, அதாவது 2020-21, விவசாயிகளால செலுத்தப்படுற பிரீமியம் 2% ஹெக்டருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. பருத்தி, மஞ்சள், வாழைப்பழங்கள், மரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய் மற்றும் மிளகாய் ஆகியவற்றுக்காக மொத்த தொகையில 5% பிரீமியம் வசூலிக்கப்படுது. பிரீமியம் மானியத்தோட மாநில மற்றும் மத்திய அரசுகளோட பங்கு 5.5% முதல் 21.5% வரை இருக்கும். நெல்லை பொறுத்த வரைக்கும் இது 6.42% வரை ஆகும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.